டு நீலா ஸ்டுடியோ. இன்னைக்கு வீடியோல நான் வந்து ஜுவல் நெக் பிளவுஸ் பேட்டர்ன் எப்படி எடுக்கணும், அதே பேட்டர்னை வச்சுட்டு போட் நெக் பிளவுஸுக்கு நீங்க என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ ஸ்பெஷல்லா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தமிழ்ல சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ்ல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், பட் இது வந்து கம்ப்ளீட்டா வேற மெஷர்மெண்ட். ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு உள்ள மெஷர்மெண்ட் எல்லாமே எனக்கு அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. அதை பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிற அளவுல நான் இப்ப இந்த பேட்டர்ன் எடுக்க போறேன். ஓகே, ஸோ இது வந்து ஜுவல் நெக் பிளவுஸ். அப்புறம் அதே பேக் பேட்டர்ன் வச்சுட்டு இன்னைக்கு ஒன்லி பேக் பேட்டர்ன் மட்டும் தான் காட்ட போறேன். அந்த பேக் பேட்டர்ன் வச்சு போட் நெக்குக்கு என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு காட்ட போறேன். பொதுவா ஹை நெக் பிளவுஸ் அப்படின்னாலே இந்த மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இத வந்து இந்த ஃபார்முலா இதெல்லாம் வந்து நீங்க லோவர் நெக்குக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது, பிகாஸ் அதுல நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ ஒன்லி ஃபார் ஹை நெக் இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்து நீங்க பழகிக்கணும். அதாவது ஜுவல் நெக்கு, காலர் நெக்கு, போட் நெக்கு, ரேஸ்ட் காலர் நெக்கு, அந்த மாதிரி ஹை நெக் பிளவுஸ்க்கு தான் இந்த மாதிரி ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப இவங்களோட பிளவுஸ் லெங்க் வந்து 15 inches கேட்டிருக்காங்க. அது பெரிய லெங்க் தான். நீங்க உங்களுக்கு வேணுங்கிற லெங்க் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 14 inches வேணும்னா அதை குறைச்சிக்கோங்க, 13 அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி எடுக்கணும்னு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே வந்து ஒரு 1.5 inch மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு 1/2 inch இன்னொரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இது வந்து சீம் அலவன்ஸ் கீழே வரும், வேஸ்ட்டுக்கு கீழே. அப்புறம் மேலே இருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த பிளவுஸ் வந்து பேக் ஓப்பன் பிளவுஸ் அதனால நீங்க பேக்ல இன்னொரு 1/2 inch இன்னொரு லைன் டிரா பண்ணுங்க ஸ்ட்ரெயிட்டா கீழே. நம்ம பிளவுஸோட லெங்க் மார்க் பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட் சார்ட் அவங்க கேட்டது வந்து 15 inch பிளவுஸ் லெங்க். ஸோ இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கீழே சீம் அலவன்ஸ்க்கு மேலே மார்க் பண்ணணும். பட் உங்களுக்கு 13 inches வேணும், 14 inches வேணும்னா நீங்க அதுக்கு தக்கன லெங்க்த்தை குறைச்சிக்கலாம். 15 inch பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த 15 inch பாயிண்ட்லேருந்து 2 inch மேலே இன்னொரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாயிண்ட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 inch பாயிண்ட் மேலே உள்ள இந்த பாயிண்ட் வந்து சென்டர் பேக். ஸோ அதில் சிபி சென்டர் பேக் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டர் பேக் பாயிண்ட்லேருந்து நம்ம மேலே டாப் மோஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம்ல, அது வந்து நெக் பாயிண்ட் லைன். இந்த பாயிண்ட்லேருந்து கீழே 2 inch வருது இல்லை, அது வந்து ஷோல்டர் லைன். ஸோ அங்கே SL மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் லைன்லேருந்து கீழே செஸ்ட் லைன் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். அது வந்து செஸ்ட் லைன் 37/6 வந்து 6.1 வரும், ப்ளஸ் 1 inch. ஸோ 7 inch நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அக்ராஸ் பேக் லைன் மார்க் பண்ணலாம். அது வந்து நம்ம ஷோல்டர் லைன்லேருந்து செஸ்ட் லைன் 7 inches வந்ததில் அதோட மிட் பாயிண்டில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்ராஸ் பேக் லைன் பாயிண்ட் கிடைக்கும். இப்போது நம்ம செஸ்ட் பாயிண்டில் ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் அக்ராஸ் பேக் லைன் பாயிண்ட்லேயும் இன்னொரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணுங்க. இப்போ வந்து நெக் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். நெக் பாயிண்ட் வந்து 1 inch டவுன் ஃப்ரம் நெக் பாயிண்ட் லைன்லேருந்து மார்க் பண்ணுங்க. நெக் லைன் பாயிண்ட்லேருந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ செஸ்ட் லைன் பாயிண்டில் CL அதாவது செஸ்ட் லைன் அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி அக்ராஸ் பேக் லைன் நம்ம ட்ரா பண்ணாலும் அதுலேயும் ABL தட் இஸ் அக்ராஸ் பேக் லைன் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும் எந்தெந்த லைன் எதுன்னு. NL அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. இந்த நெக் பாயிண்ட் லைன், நெக் லைன், ஷோல்டர் லைன், அக்ராஸ் பேக் லைன் அண்ட் செஸ்ட் லைன். இப்போ நம்ம வேஸ்ட் லைன் எங்கே வருதுன்னு மார்க் பண்ணலாம். நெக் வித்து கால்குலேட் பண்ணலாம். 37/12 வந்து நெக் வித் வரும், அது வந்து 3 inches. ஸோ நெக் லைனில் நீங்கள் 3 inches ஒரு பாயிண்ட்
மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் லைன் மார்க் பண்ணலாம். அது வந்து அக்ராஸ் ஷோல்டர் 15 inches. ஸோ அதோட ஹாஃப் டிவைட் பண்ணி அது ப்ளஸ் நீங்கள் வந்து 0.3 ஆட் பண்ணணும். ஏன்னா 0.3 வந்து நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த கம்ப்ளீட் பேட்டர்னில் நம்ம எல்லா இதுக்கும் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிகிட்டே தான் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த 15 டிவைட் பண்ணி 7.5 மார்க் பண்ணி ஒரு புள்ளி வைங்க. அதுக்கப்புறம் 0.3 ஆட் பண்ணி இன்னொரு புள்ளி வச்சுருங்க. அக்ராஸ் பேக் லைன் மார்க் பண்ண அது வந்து 15 inches. அதுலேருந்து -0.2 +0.3 சீம் அலவன்ஸ்க்கு ஆட் பண்ணி மார்க் பண்ணிவிடுங்க. செஸ்ட் வந்து செஸ்ட் டிவைட் பை 4 +0.5. ஸோ செஸ்ட் 37 டிவைட் பை 4 9.25 +0.5 9.75 மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் லைன் மார்க் பண்ணலாம். வேஸ்ட் வந்து 30 inches. ஸோ 30 டிவைட் பை 4 நமக்கு 7.5 வரும். 7.5 கூட ஒரு 1 inch ஆட் பண்ணி நம்ம மார்க் பண்ணணும். ஏன் 1 inch ஆட் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம பேக் டாட்டுக்கு நம்ம அதை டிவைட் பண்ணி மார்க் பண்ணணும். இப்போ பேக் நெக் ஷேப் பண்ணலாம். அதுக்கு 1.5 நெக் லைன்லேருந்து உள்ள ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அப்புறம் அந்த 3 inch பாயிண்டில் மேலேருந்து ஒரு லைன் கீழே ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிடுங்க. அண்ட் மேலே நெக் NP மார்க் பண்ணிடுங்க. அது வந்து நெக் பாயிண்ட். அதிலேருந்து கீழே 1/2 inch கொண்டு வாங்க. அது வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். அப்படியே ஷேப் பண்ணிவிடுங்க. ஃப்ரம் தட் பாயிண்ட்லேருந்து நெக் பாயிண்ட் லைன்லேருந்து அப்படியே ஒரு கர்வ் ஷேப். இப்போது நெக் பாயிண்ட் லைன்லேருந்து ஷோல்டர் பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம ஷோல்டர் எண்ட் பாயிண்ட்லேருந்து அக்ராஸ் பேக் லைன் பாயிண்ட் எண்டு கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 inch டவுன் மார்க் பண்ணுங்க. கர்வ் நல்லா கொண்டு வரத்துக்கு அக்ராஸ் பேக் லைன்லேருந்து ஒரு 1/2 inch மேலே 1 inch கீழே பாயிண்ட் வச்சுட்டு அப்புறம் இந்த கர்வ் ஷேப் வரத்துக்கு 45 degrees ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு 1 inch ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இப்போ நம்ம ஆமோல் ஷேப் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அண்டர் ஆர்ம் பாயிண்ட்லேருந்து வேஸ்ட் லைன் எண்ட் பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.2 inches மெஷர் பண்ணி சைட் சீம் அலவன்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம வேஸ்ட் லைனில் டாட் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். அது வந்து 7.5 ஓட மிட் பாயிண்ட், அது 3.75 ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மேலே ட்ரா பண்ணணும். அதுலேருந்து ஒரு 6 inches ஆர் 6.5 inches வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 inch எக்ஸ்ட்ரா டாட்டுக்கு எடுத்துருக்கோம்ல, அதை நீங்கள் இங்கே 1/2 inch இந்த பக்கமும் இந்த பக்கம் 1/2 inch டிவைட் பண்ணி மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த டாட் லைன்ஸை கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த கீழே அந்த சீம் அலவன்ஸ் எண்டு இருக்குல்ல, அதுலேருந்து 1/8 ஒரு பாயிண்ட் கீழே மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு கர்வ் லைன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ட்ரா பண்ணிவிடுங்க. நம்ம ஜுவல் நெக் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போட் நெக்குக்கும் இந்த ஜுவல் நெக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 3 மெஷர்மெண்ட் தான் சேஞ்ச் ஆகும். ஒன்று வந்து ஷோல்டர் வித் பேக் நெக் ட்ராப் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ட்ராப். ஸோ ஷோல்டர் வித் வந்து 1.5 தான் நமக்கு போட் நெக்குக்கு வரும். ஃப்ரண்ட் நெக் ட்ராப்பும் பேக் நெக் ட்ராப்பும் 2.5 inches தான் வரும். இதை நீங்கள் இந்த பேட்டர்ன் எடுத்துகிட்டு இதுலேயே நீங்கள் மார்க் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ போட் நெக் வித் 1.5 inch இல்லை. ஸோ நீங்கள் இந்த எண்டு ஷோல்டர் பாயிண்ட்லேருந்தே 1/2 inch ஃபார் சீம் அலவன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஒரு இன்னொரு புள்ளி வச்சுடுங்க. ஸோ தட் இஸ் த ஷோல்டர் வித் ஃபார் போட் நெக். அப்புறம் இந்த பக்கமும் சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 inch நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் நெக் பாயிண்ட்ல இருந்து 2.5 inches கீழே மார்க் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த 2.5 ஒரு 1/2 inch மேலே ஒரு பாயிண்ட் வைங்க. அது வந்து நம்ம நெக்கோட சீம் அலவன்ஸ் ஃபார் போட் நெக்குக்கு.
ஸோ அதே மாதிரி இந்த சென்டர் பேக்லேயும் ஒரு ஹாஃப் அன் இன்ச் மேலே தூக்கி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மூணு பாயிண்ட்டையும் பேட்டர்ன் மாஸ்டர் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. போட் நெக் கர்வ் வந்து நான் பிங்க் பென்னில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன், ஆனால் அது கிளியராக தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஷீட் வச்சுட்டு இதுக்கு கீழே இன்னொரு ஷீட் வச்சுட்டு நீங்கள் ஜுவல் நெக் பேட்டர்னை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட் நெக் பேட்டர்னை கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரே டைமில் ஜுவல் நெக் பேட்டர்னும் கிடைக்கும், போட் நெக் பேட்டர்னும் கிடைக்கும். நான் வந்து ஜுவல் நெக் பேட்டர்ன் மட்டும்தான் கட் பண்ண போகிறேன்.